ஹார்வெஸ்டிங்காக அந்த பள்ளம் தோன்றாங்க. இந்த ஸ்ட்ரீட்ல தண்ணி நிக்கலன்றது நான் கார்பரேஷன் அந்த ஒரு பர்சன் வந்திருந்தார், அவர் பேர் என்னன்னு தெரியல. இந்த கார்பரேஷன்ல இருந்து வந்தார், அவர் பேர் சொன்னாங்க கருப்பா ஒருத்தர் இருந்தார் சார். அவர் வந்து நான் சொன்னாங்க வீட செவத்தை ஒட்டி நோடாதீங்க, கொஞ்சம் தள்ளி நோண்டுங்க, நோண்டிக்கோங்க, எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நேற்று வரைக்கும் பக்கத்துல இருந்து இன்ஸ்டால் பண்ணோம். இன்னைக்கு வந்து நேற்றுக்கே அவர் சொன்னாரு, இந்த பாருங்க ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க, காம்பவுண்ட் ரோட்ல இருக்கு, செடி ரோட்ல இருக்கு, எல்லா ரோட்ல இருக்கு. இதை எடுத்துட்டு இந்த செடியாவது சின்ன இருக்காதான் இந்த சைடு லாரி வந்து போயிட்டு வரத்துக்கு ஃபெசிலிட்டி இருக்குங்கிறது கிளியரா அந்த சர்வேவை வந்து அதை தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாரி கொண்டு வாங்க, கொண்டு வந்து லோடு எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனால் அதை அந்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃபாலோ பண்ணாம மண்ணை வாவி அந்த குழி இங்கே இருக்குன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் லாரி டயரை கொண்டு வந்து லாரியில் ஓவர்லோடாக மண்ணை போட்டு சாய்ச்சி 3 மாதம் கூட காரில் வீடு கட்டி இவருங்க வீட்டுக்குள்ளே லாரி போய் உள்ளே விழுந்து குழந்தைங்க ரெண்டு பேரும் அலறி அடித்து கீழே இறங்கி ஓடி வராங்க. நாங்கள்லாம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு நான் 2 நாள் கார்பரேஷன் கார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து எங்களால் பண்ண முடியல, ஒரு 10 நிமிஷம் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சார். ஒன்று ரோடு ரொம்ப கம்மியாக இருந்தால், கம்மியான லோடு வச்சு 2 வாட்டி அடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காது. பாருங்க நான் 3 மணி நேரமாக லைவ் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கேன், எல்லா நியூஸ் சேனலுக்கு மீடியா சேனலுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு கேட்டிருக்கேன், கொஞ்சம் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன பயம் வந்ததுன்னா நான் கீழே விழுந்த உடனே பெட்ரோல் அதில் வண்டியிலேருந்து டீசல் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு உண்டான இபி கனெக்ஷன் போதும், இபி போஸ்ட்டும் பாருங்கள் அங்கே தான் இருக்கும், இபி போஸ்ட் இருக்குது, இது இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை கூட கேட்காம அவங்களா ஒரு விஷயம் எடுத்து இந்த ட்ரெயின் ஆப்ரேட் அந்த ஜேசிபி ஆப்ரேட் பண்ணுற பையன் வந்து கொஞ்சம் கூட மெச்சோடே கிடையாது, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னென்னு தெரியல. ஃபுல்லாக நல்லா பள்ளம் தோண்டி இவ்வளோ லாரி ஃபுல்லாக சாச்சு, இப்போ இவ்வளோ பெரிய டேமேஜ் வீட்டுக்கு அமைச்சு ஆட்டி கொடுத்துருக்காரு. யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பீங்க, யாருங்க இதுக்கு பைசா பே பண்ணி தருவீங்கன்னா ஒருத்தரும் வரல. கார்பரேஷனுக்கு கால் பண்ணோம், இபி ஆஃபீஸுக்கு கால் பண்ணோம், எல்லாருக்கும் காவல்துறை தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தெரியுதுங்க. ஃபஸ்ட்டு எடுக்கட்டும் எடுத்து பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட மின்சாரத்துறை ஏஇ ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு நான் வந்து டேமேஜ் ஆனது கட்டி கொடுத்துருமானு சரி நீங்கள் எழுதி சைன் பண்ணி கொடுங்க சார், நாங்கள் எப்படி நம்புறதுன்னு சொன்னால் இல்லை நீங்கள் நெட் கேட்கலாம் கைத்து கொடுத்து நாங்கள் கட்டி கொடுத்துன்னு சொன்னால் ஓகே எடுக்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன் கிளியராக ரோடே இல்லை உங்களுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, நான் கூட்டி நிற்கவே வைக்க முடியாது. நான் சொன்னேன் அது வந்து அவங்க இல்லை இல்லை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, மீதனை ஏதோ என் வீட்டுக்கு டேமேஜ் ஆகாமல் நீங்கள் லாரியை தூக்குங்கன்னு சொல்லி இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கோம். 2 குழந்தைங்க இருக்காங்க, எங்களால் உள்ளே போக முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல. 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கோம் சார். ஒரு ரிப்போர்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்லது தான், கவர்மெண்ட் இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணி கிரியேட் பண்ணிட்டு யாருமே வராமல் ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு அதிகாரம் இது வரைக்கும் வரல, ஒருத்தரும் வரல, ஒரு சப்போர்ட்டும் இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெயின் ஹார்வெஸ்டிங் திட்டம்ங்கிறது ரொம்ப நல்ல திட்டம், ஆனால் அதை நான் வந்து ப்ராப்பராக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், மக்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் பண்ணி கொடுங்க சார். தயவுசெய்து அதெல்லாம் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டேன். என்னோடய இன்ஃபர்மேஷனே என்னோடய அனுமதியே இல்லாமல் இந்த லாரி டிரைவரோட ஃப்ரெண்டும் அந்த லாரி ஓனரை யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்திருந்தார். நான் வந்து வீட்டில் இருந்ததால் அப்படியே நைட்டியில் வந்து பேசிகிட்டு இருந்தேன் நான் அவங்கக்கிட்ட. அவர் வந்து கிட்ட கேட்டேன் ஏன் என்னை வந்து வீடியோ எடுக்கிறீங்க, என்னோட அனுமதி இல்லாமல் ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் நீங்கள் வீடியோ எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து ஹெல்ப் பண்ணல, பண்ண தப்பாக தான் சொல்லி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி அவர் வந்து கையை பிடிச்சி முறுக்கி இதெல்லாம் பண்ணிங்க பாருங்கள், கைப்பிடிச்சி முறுக்கி கையில் இருந்த வரையெல்லாம் உடச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏஇ ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு நீங்கள் ஏன் அவர்கிட்ட கேமரா வாங்குறீங்க, அவரோட ஃபோனை ஏன் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் படித்தவங்க சார், டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறவங்க. ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாமல் அவங்க வீடியோ எடுத்து பெரிய தப்பு, இதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து காவல்துறை நான் கையெழுத்து போட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சார். இந்த டேமேஜை சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், தயவுசெய்து நாங்கள் நிம்மதியாக வீட்டில் போயிட்டு குழந்தைகளுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. 3-4 மணி நேரமாக வெளியே நிற்கிறேன், எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். தேங்க்யூ.